பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாள் ஒரு இன்பமான நாளாக உங்களுக்கு அமையட்டும். அவர்தாமே உங்களுக்காக சகலவற்றையும் புதிதாக்கி இந்த நாளுக்குரிய கிருபையை தந்து என் அருமையான உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். மார்ச் மாதத்தின் இறுதி நாட்களுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 30ஆம் தேதி. ஒரே ஒன்று வார்த்தை சொல்கிறேன், இம்மட்டும் நடத்தினவர் இனியும் உங்களை நடத்துவார். ஆமென். இந்நாட்களில் குறிப்பாக சாத்தானுடைய தந்திரத்தில் ஒன்று நம்முடைய சமாதானத்தை, சந்தோஷத்தை திருடுவது. அதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நம்ம அறியாமல் சில நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு கோபப்பட்டு திரும்பும் தெய்வ பிரசன்னத்துக்கு வரும்போது கர்த்தர் அதை நினைவுபடுத்துகிறார் அல்லவா? உதாரணமாக பாருங்கள், இன்றைக்கு வாசிக்கிற வசனம் அப்போஸ்தலர் 13:52. சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்தாவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். சந்தோஷத்தினாலும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார்கள். எந்த சூழ்நிலையிலன்னு நான் அதை பார்த்தேன். பொதுவாக நமக்கு சந்தோஷமான ஒரு ஈவெண்ட், ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல்கள், உற்சாகமூட்டும் ஒரு வார்த்தை வந்தால் தான் கொஞ்சம் முகம் அப்படி மலரும், சந்தோஷத்தையும் பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டாங்கன்னு சொல்லியிருக்க, அது சந்தோஷமான நிகழ்வு அவங்களுக்கு நடக்கலை. அதுக்கு முந்தின வசனங்களை 50வது வசனம் வாசிக்கிறேன். யூதர்கள் பக்தியும் கனமுள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்ணபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள். எங்கள் ஏரியாவிலே நீங்கள் வரக்கூடாது, எங்கள் ஊர்லேயே நீ நிற்கக்கூடாது அப்படின்னு துரத்தி விடப்பட்ட பவுலும் பர்ணபாவும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? முடிஞ்சது இல்லை, நல்ல கேள்வி இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க சந்தோஷமாக இருங்கன்னு, எப்படி பிரதர் என்னால் இவ்வளோ பிரச்சனையை மனதில் வச்சுக்கிட்டு, இவ்வளோ போராட்டங்களை வச்சுக்கொண்டு, இவ்வளோ நெருக்கங்களை வைத்துக்கொண்டு, இவ்வளோ கடன் பாரத்தை வைத்துக்கொண்டு, இவ்வளோ உபத்திரவத்தின் மத்தியில் போகிற நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? கேள்வி நல்ல கேள்வி தான். ஆனால் நமக்கு முன்பாக ஓடின தேவ மனிதர்களைத்தான் நம்ம பார்க்கணும். பவுலும் பர்ணபாவும் துரத்தி விடப்பட்டார்கள். எதுக்கு? சண்டை போட்டாங்களா? தவறு பண்ணாங்களா? சுவிசேஷத்தை அறிவித்தாங்க, துரத்தப்பட்டாங்க, எங்கள் ஏரியாவில் நிற்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்ன செய்தார்கள்? வேதம் சொல்லுகிறது, தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள். உங்களுக்கு சரி விட்டுங்கப்பா, எங்களை நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற பட்டணத்துக்கு போயிட்டாங்க. அடுத்த வசனத்தில் சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்தாவினாலும் நிரப்பப்பட்டார்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, உபத்திரவத்தின் மத்தியில் சந்தோஷமாக இருக்க கர்த்தர் தாமே இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்வார். கடினமான பாதையின் மத்தியிலும் தெய்வீக சந்தோஷத்தை தேவனிடத்தில் கேளுங்க. பாவியானவர் என்ன சொல்வார் தெரியுமா? நான் உனக்கு கொடுக்குற அபிஷேகம் இருக்குல்ல, உனக்குள்ளே இருக்குல்ல, அனல் மூட்டுங்க, தனியாக போய் பற்பல பாஷைகளை பேசி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த உபத்திரவத்துக்காக நன்றிப்பா. கேவலமான வார்த்தையை பேசுவாங்க, என்னையும் பேசியிருக்காங்க, பேசுவாங்க, முன்னுக்கே பேசுவாங்க, ஏன் பின்னுக்கு பேச மாட்டாங்களா? இதுதான் உலகம். ஆனால் நம்ம சந்தோஷத்தை தக்க வைக்கிறதுக்கு நம்மோடு என்றென்றும் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் நம்மை காத்து கொள்வார். இதுதான் இன்றைக்குரிய ஒரு வார்த்தை. தைரியமா இருங்க, தேவன் நடத்துவார். ஜெபம் பண்ணிடுவோமா? எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆசீர்வாதமான இந்த ஜெப நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு நீர் இடைப்படுகிறதை நான் நல்லா உணர்ந்து உமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்ரோஜனமான ஊழியன் கடமை செய்கிறேன். இந்த நாளில் சந்தோஷத்தினால் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்பி சாத்தானை வெட்கப்படுத்துவார்களாக, எதிர் வல்லமைகளை முறியடிப்பார்களாக, ஜெயம் எடுப்பார்களாக. மாறாத கரம் இந்த மார்ச் மாதம் 30ஆம் தேதி இருக்கட்டும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, உங்களுக்கு எவ்வளவு பலன்
இப்போ கர்த்தர் கொடுத்தார்ல வார்த்தையினால. அநேகரை நீங்கள் தேற்றுங்க, அநேகரை நீங்கள் ஆற்றுங்க, இணைந்து செயல்படுவோம். ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரியில் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறீர்கள். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299543636. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.